இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11-19 முடியே. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவரே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உமை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். ஆண்டின் பொது காலம் 28 ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளர்களுக்கு அவருடைய அந்த தொழு நோயிலிருந்து விடுதலையை கொடுப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். இன்று நம் மத்தியிலே மிக சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் அது நோய்தான். இன்னும் நோய்களினால் தினம் தினம் மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ மருத்துவ வசதிகள் இருந்தாலும் கூட நோய்களிலிருந்து நாம் முழுமையாக நலம் பெற முடியாமல் நமக்கு நெருக்கமானவர்களை நாம் இழந்திருக்கிறோம். நமக்கு நெருக்கமானவர்கள் இன்றும் வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் கூட நோய்களினால் வருந்தி கொண்டிருக்கலாம். 10 தொழு நோயாளர்களை ஆண்டவர் இயேசு குணப்படுத்தினார். இந்த நாளிலே அதே போல, ஆண்டவரே, எங்கள் நோய்களிலிருந்தும் எங்களுக்கு எப்படியாவது ஒரு விடுதலையை நீர் கொடுத்து விட மாட்டீரா என்ற ஏக்கத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உடல் நலம் என்பது மேலான ஒரு செல்வம். ஆரோக்கியமாக இருப்பது என்பது தான் மிக உயர்ந்த ஒரு ஆசீர்வாதமாக நான் பார்க்கின்றேன். எனவே கடவுள் நமக்கு இந்த அருமையான ஒரு உடலை கொடுத்திருக்கிறார் என்றால் நோய் வராமல் பார்த்து கொள்வது நம்முடைய முக்கியமான கடமை. இன்று நாம் வாழும் சமூகத்திலே நம்முடைய உணவு கலாச்சாரம் என்பது மிக எளிமையாக நோய் பரப்பக்கூடிய ஒன்றாய்த்தான் இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அழுகிறார்கள், அவர்கள் அடம் பிடிக்கிறார்கள் என்பதற்காகவே விஷமான உணவு என்று தெரிந்தாலும் கூட அந்த நேரத்திலே அவர்களுடைய அழுகையை நிறுத்த வேண்டும், அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தேவையற்ற விஷமாக இருக்கக்கூடிய உணவை கூட அனுமதித்து விடுகிறார்கள். இந்த விஷமான உணவு என்பது
அந்த நொடி பொழுதே அந்த குழந்தையை அந்த உண்ணக்கூடிய நபரை தாக்காது. அதுதான் அதில் மறைந்திருக்கக்கூடிய, நம் கண்ணை மறைக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு காரணம். அந்த பாதிப்பு உடனே நமக்கு தெரியாததனால்தான் நாம் அதை கண்டுகொள்வதில்லை. பாதிப்பு சிறுக சிறுக நம் உடலில் இருந்து பிற்காலத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளிலே பெரிய நோயாய் மாறிவிடுகிறது. அப்பொழுது அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே நாம் நலம் பெற்றிருப்போம். ஆனால் மீண்டும் அந்த நேரத்திலே நாம் ஒரு முடிவு எடுத்திருப்போம், இனி நான் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும். ஆனால் பின்பு இதையெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் அதே போல உடல் நலத்தை பேணுவதில் அக்கறை இல்லாமல், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் பயன்படுத்தி நாம் பாம்புகளைப் போல முன்மதியோடும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், நாம் கவனமில்லாமல் இருந்துவிட்டு தாந்தோண்டித்தனமாக இருந்துவிட்டு நோய்களை கட்டி கொண்டு இப்பொழுது அழுது கொண்டு இருக்கலாம். இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது. இன்றே ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆவலாய் இருக்கிறார், உங்கள் நோய்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பவராகவும் இருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இந்த இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். பவுலடியார் சொல்லுவார், உங்கள் உடல் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம், அந்த ஆலயத்திற்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால், அந்த ஆலயத்திலே அநீதி நடந்தால் ஆண்டவர் இயேசு கோபப்படுவார். எருசலேம் ஆலயத்தின் நடந்த அந்த அநீதி நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து கோபப்பட்டதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மது போதை பழக்க வழக்கங்களினால் உங்கள் உடலை கெடுத்தால், உங்கள் உடல் நலனில் அக்கறை இல்லாமல் நீங்கள் இருந்தால், அந்த தூய் ஆவியானவர் தங்கக்கூடிய அந்த உடலை நீங்கள் பேணி பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் கோபப்படுவார். எனவே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாட்களை மகிழ்ச்சியாக மன நிறைவோடு நாம் கொண்டாட வேண்டும். எனவேதான் பவுலடியார் சொல்கிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. நம்மை பயப்படாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள், அக்கறையாய் உங்கள் உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவருக்கு இந்த நேரம் வரை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தொழு நோயாளர்களை குணப்படுத்திய ஆண்டவரே, இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறே. நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், ஒருவர் மற்றவரோடு அமைதி காக்கவும் ஆண்டவரே இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்துல பொறுமையோடும் நிதானத்தோடும் ஞானத்தோடும் பேசும்படியா நீர் ஆசீர்வதியேன். இயேசுவே, இதோ இந்த நாளிலே எங்கள் உடல் நலனின் நலனில் நாங்கள் அக்கறை உள்ள பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராய். நோயாளர்களை சிறப்பாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடல் நோய்களினால், மன நோய்களினால் வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியேன். உம்மையே தஞ்சமென நீரே வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு வருகிறோம்.
நீர் நலம் அளிப்பவர், நீர் சுகம் கொடுப்பவர் என்ற வார்த்தையிலே நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம். அதான் ஆசீர்வதியம் ஆண்டவரே, எங்களுக்கு தைரியத்தை தாரும். இதோ வந்து நோயை குறித்த பயத்திலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை தருவீராக. மருத்துவர் வழியாகவும் மருந்துகள் வழியாகவும் ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றுவீராக. இந்நேரம் வரை நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதி. கடன் பிரச்சனைகளினால் ஆண்டவரே இதோமுடைய பிள்ளைகள் என்ன செய்வதென்றே தெரியாமல் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆனால் உம்மை நம்பி இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய உழைப்பை ஆசீர்வதி. உடைய தொழிலிலே ஒரு முன்னேற்றத்தை தாரும். திருமண வாழ்வில உறவு சிக்கல்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கருத்து வேறுபாடுகளையெல்லாம் பாராமல் ஆண்டவரே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தவும் உறுதுணையாய் இருக்கவும் இந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும்படியாகவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சிறப்பாக திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற மாட்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல் கேட்கப்படுவதாக. இந்த ஜபம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அமைதியை தாரும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை பரிசாய் கொடுத்து ஆண்டவரே நீரே எங்களை விபத்துகளிலிருந்து தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக, எங்களை பாதுகாப்பீராக, எங்களை வல்லமையோடு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.